ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட் அயன் குக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டீப் கடாய். இது வந்து நான் இண்டஸ் வேலிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499 ருபீஸில் இருந்தது. இது சூப்பராக இருந்தது, ஒரு டீப் கடாய். ஆல்ரெடி வந்து ப்ரீ சீசன்டாகவும் நமக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஹவு டு யூஸ் எப்படி, அதெல்லாம் வந்து ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா வந்து ப்ரீ சீசன்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே நார்மல் குக்கர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம சாதம் வடித்து தண்ணி வச்சு அதை ஒரு 3 days அந்த மாதிரி வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன ஒரு குக்கர் நீங்கள் காஸ்ட் அயனோ அயன் குக்கரோ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நல்லா ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஸ்லைஸ் பண்ணி அதிலேருந்து கட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூக்கி போடணும். இது வந்து நார்மல் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ப்ரீ சீசனில் வர அந்த காஸ்ட் அயன் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து ஆயில் போட்டு நம்ம ஆனியன் போட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம குக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இண்டஸ் வேலையில் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டலை, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரே தடவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம குக்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 times அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் அந்த தண்ணி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீசன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆயில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கிறதுனால நம்ம நல்லா தேய்ச்சி ஒரு 2 times வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அது வந்து மேலே உள்ள சீசனிங் லைட்டாக வந்து நமக்கு போன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போட்டு அந்த தடுக்கா மாதிரி பண்ணி நம்ம வந்து அதை த்ரோ பண்ணிடுறது. பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அயன் பாத்திரங்கள், அயனோ காஸ்ட் அயன் பாத்திரங்களோ நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது பொரியலோ இல்லைனா ஏதாவது வந்து ஃப்ரைங் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஏதோ ஒன்று வறுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதோடய கிறிஸ்பினஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து காஸ்ட் அயன் அயன் பாத்திரங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து இந்த மாதிரி குக்கர் கலெக்ஷன்ஸ் வருது. நீங்கள் ப்ரீ சீசன்டாக வேணும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ சீசன்டாக இருக்கணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக துணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன். வச்சு நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிற மாதிரி நல்லா வந்து ஹீட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட வந்து அதில் வாட்டர் இருக்கிற மாதிரி நம்ம விட்டுறவே கூடாது, அது வந்து ரஸ்ட் நமக்கு வந்து டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் சீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுட்டு ஒரு நீல வாக்கில் ஒரு வெங்காயத்தை வந்து சும்மா ரஃபாக சாப் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எந்த அளவுக்குன்னா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து எல்லா சைட்லேயும் அந்த கடாயில் வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வந்து அதில் இருக்க ரஸ்ட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ இந்த ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இது ரெடி டு யூஸ். இதுக்கப்புறம் எல்லா சப்ஜி ஃப்ரைங் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் அயன் கடாயில் நம்ம பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து சப்ஜி பன்னீர் பட்டர் எல்லா ரெசிபிஸும் நமக்கு இந்த சப்ஜிஸ் மாதிரியான எல்லா ரெசிபிஸும் இது பண்ணலாம். அயன் குக்கர்ல வந்து மோஸ்ட்டாக வந்து சும்மா இந்த மாதிரி காஸ்ட் அயன் குக்கர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம சமைச்சிட்டு டக்குன்னு வந்து வேறு சர்விங் பவுல்லையும் வேறு பவுல்லையும் வந்து மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லைட்டாக அந்த அயன் ஸ்மெல் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாற்றி வச்சிட்டோம்னா ஒரு பர்ஃபெக்டான யூசேஜ் வந்து நம்ம வந்து அயன் குக்கரில் நம்ம செய்யலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வந்து நான் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை ஒரு 2 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகும் சேர்த்துக்கோங்க, நான் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருப்பேன். தாளிப்பு தனியாக செஞ்சு போட்டிருப்பேன். நீல வாக்கில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரைங் ஆகுது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து நார்மல் குக்கவே இருக்கும், அதாவது காஸ்ட் அயனுக்கோ நீங்கள் வந்து ஒரு நான்ஸ்டிக் குக்கவே இருக்கும், நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் சமைக்கல மட்டும்தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுச்சவ் காய் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் கூட்டு பொரியல் மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பண்ணலாம். நம்ம காஸ்ட் அயன் குக்கர்லேயே இல்லை அயன் குக்கர்லேயே சமைக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ரோஸ்ட் கிடைக்கும். நீங்கள் நான்வெஜ்லாம் வந்து பண்ணிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சவுச்சவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அயன் குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹீட் இருக்கும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 minutes வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நேச்சுரலாக நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வந்து அடிபிடிக்கவே இல்லை. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரையுமே பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நல்லா ஆயில் போட்டு பூரியோ அந்த மாதிரிலாம் சுட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாவே சீசன் ஆகிடும். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சாம்பார் தூள் நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் வந்து ஒரு 3 to 4 tablespoons அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன்.
குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, அப்புறமா வந்து தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா வந்து சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து வேக போட்டிருக்கேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் வரைக்கும் நல்லா வந்து வேக போட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலா போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த பருப்பு தண்ணியும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து புளித்தண்ணி வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து வெல்லம் ஆட் பண்ணுவாங்க, அது எனக்கு வந்து அவ்வளோ ஆட் பண்ணி பழக்கம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக நம்ம வந்து சாம்பாரை வந்து ரெடி பண்ணிடலாம். இன்னுமே வந்து நீங்கள் வந்து முருங்கைக்காய் சாம்பார் அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பாயில் பண்ணி நம்ம இறக்கணும்னா சாம்பார் செம்மையாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அயன் பாத்திரங்கள் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதில் வந்து டக்குன்னு வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து சோப் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து அரிசி மாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அரிசி மாவோ இல்லை மைதா மாவு அது மாதிரி ஏதாவது ஒரு மாவு எடுத்துகிட்டு இல்லை உப்பு இருந்தால் கூட உப்பு எடுத்துகிட்டு கூட நம்ம லைட்டாக அதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பரை வச்சு அது நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணுறதுக்கு எப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் போகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகணும்னா கொஞ்சம் நேரத்துலேருந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியாச்சு. ட்ரை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் உள்ளே வெளியே ரெண்டு சைட்லேயுமே, வெறும் உள்ளே மட்டும் பண்ணக்கூடாது, உள்ளே வெளியே ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணும். எந்த விதமான ஆயில், எந்த விதமான வெஜிடபிள் ஆயிலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரைங் நான் உங்களுக்கு பண்ணால் எவ்வளோ சூப்பராக வந்து ஒட்டாமல் வருது அதுவும் நான் காட்டுறேன். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரானில் கொஞ்சமாக ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோம்னா நீங்கள் நார்மலாக எந்த விதமான ஃப்ரைங் ஐட்டமும் வந்து இந்த மாதிரி அயன் எந்த விதமான அயன் ஐட்டம் குக்கோயிலும் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான்ஸ்டிக் வந்து ஷிஃப்ட் ஆகவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது வந்து நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து நான் அயன் நார்மல் அயன் குக்வேர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேஸ்ட் அயன் குக்வேர் நான் ஷிஃப்ட் ஆகுறது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது வந்து நார்மலாகவே அந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ்ட் அயனோ இல்லை அயன் குக்வேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், ரொம்ப நான்ஸ்டிக்கே இருக்கும். இதிலே வந்து ஆப்பக்கடாய், குழிப்பணியாரம் சட்டி, தோசைக்கல் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி வெப்சைட்டில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஃபரல் கோடும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபரும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை. சும்மா சீசன்ற இதில் வந்து நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் சாட்டே தான் பண்ணேன். அந்தளவுக்கான ப்ரீ சீசனிங் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம அதை மட்டும் பண்ணால் போதும். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்னால் வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட ஹானஸ்ட் ரிவ்யூ, உண்மையிலே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே வந்து இப்போ காம்போ ஆஃபர்லேயுமே வந்து போயிட்டுருக்கு இந்த நியூ இயருக்காக. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.